ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல் அப்படின்னு ரெண்டு செல்ஃப் க்ளோசிங் டேகை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல டேகை பார்க்கலாம், அப்புறம் செல்ஃப் க்ளோசிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண எக்ஸசைஸ் வெப்பேஜை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹெட்டிங் டேக்ஸுமே நியூ லைனில் வரும். அதே மாதிரி எல்லா பேராகிராஃபும் நியூ லைனில் வரும். உதாரணமாக இந்த வெப்பேஜை பார்த்தோம்னா HTML கோர்ஸ் அப்படிங்கிறது H1 ஹெட்டிங் ஒரு லைனில் இருக்குது. டெக்ஸ்ட் டேக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிறது H2 ஹெட்டிங் ஒரு லைனில் இருக்குது. மற்ற மூணு பேராகிராஃபும் மூணு லைனில் இருக்குது. இந்த வெப்பேஜில் ரெண்டு அட்ரஸ் இருக்குது. ஒவ்வொரு அட்ரஸையும் ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டிருக்கேன். அது ஒரு லைனாக இருக்குது. ஆனால் வழக்கமாக நாம் அண்ணாசாலை, தேனாம்பேட், சென்னை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தனித்தனி லைனில் தான் எழுதுவோம். அப்படி தனித்தனி லைனில் வர்றதுக்காக தனித்தனி பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறது சரியான அப்ரோச் இல்லை. ஏன்னா அண்ணாசாலை அப்படிங்கிறதோ தேனாம்பேட் அப்படிங்கிறதோ ஒரு பேராகிராஃப் கிடையாது. ஃபுல் அட்ரஸும் ஒரு பேராகிராஃபில் வரணும். ஆனால் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமும் ஒரு லைன் பிரேக் வரணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் தான் பிரேக் டேக், BR. இந்த வெப்பேஜோட கோடை பார்த்தோம்னா ஃபுல் அட்ரஸையும் ஒரு பேராகிராஃபில் போட்டிருக்கேன். காமராஜர் அரங்கம் அப்படிங்கிறது போல்டாக வரணும் அப்படிங்கிறதுனால போல்டு டேக்கில் போட்டிருக்கேன். அண்ணாசாலை, தேனாம்பேட் எல்லாம் தனித்தனி லைனாக போட்டிருந்தாலும் ப்ரௌசரில் சிங்கிள் லைனாக தான் வருது. காமராஜர் அரங்கத்துக்கு அப்புறம் லைன் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுனால நான் BR டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணாசாலைக்கு அப்புறமும் தேனாம்பேட் அப்புறமும் பிரேக் டேக்ஸு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அட்ரஸ் அடுத்தடுத்த லைனில் நாம் வழக்கமாக எழுதுகிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி அடுத்த அட்ரஸ்க்கு BR டேக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வெப்பேஜில் ரெண்டு அட்ரஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து காட்டணும் அப்படிங்கிறதுனால நாம் ஒரு அட்ரஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் ஹரிசாண்டல் ரூல், HR டேக். ஃபஸ்ட் அட்ரஸ்க்கு அப்புறம் ஒரு HR டேக்கும் ரெண்டாவது அட்ரஸ்க்கு அப்புறம் ஒரு HR டேக்கும் போட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு அட்ரஸ்க்கு அப்புறமும் ஒரு லைன் வந்துடுது. இப்போது எக்ஸசைஸ் டைம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்பேஜை நீங்கள் கோட் பண்ணணும். இதில் ஷார்ட் போயம்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ரெண்டு போயம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போயமுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்குது. போயம் எல்லாம் பேராகிராஃப் டேக்கில் வரணும். ஆனால் லைன்லாம் தனித்தனியாக இருக்கணும். போயம்க்கு அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து வரணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நான் கோட் பண்ணுறத பாருங்கள். ஓகே, ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். HTML பேஜ் அப்படிங்கிறதுனால HTML டேக் போட்டுக்கிறேன். ஹெட் அண்ட் பாடி செக்ஷனுக்கு உண்டான டேக்ஸு போட்டுக்கிறேன். பாடியில் H1 டேக்கில் ஹெட்டிங்காக போட்டுக்கிறேன். H2 ஷார்ட் போயமை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் போயமோட டைட்டிலான வீப்பிங் அப்படிங்கிற வேர்டை H3 போட்டுக்கிறேன். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் ஒரு P டேக்கில் போட்டுக்கிறேன். ஆத்தர் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக நாம் போல்டு ஆர் இட்டாலிக் டேகை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளில் இட்டாலிக் போட்டிருக்கிறதுனால ஐ டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். போயமோட ஃபஸ்ட்டு பார்ட்டை ஒரு பேராகிராஃபில் போட்டுக்கிறேன். எந்தெந்த வார்த்தைக்கு எல்லாம் அப்புறம் எனக்கு லைன் பிரேக் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு பிரேக் டேக்கை போட்டுக்கிறேன். போயமோட அடுத்த பார்ட்டை ரெண்டு மூணு லைனுக்கு அப்புறம் வருது. இதை எமுலேட் பண்ணுறதுக்காக நான் மூணு பிரேக் டேக்ஸை போட்டுக்கிறேன். ரெண்டாவது பார்ட்டை ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டுக்கிறேன். லைன் பிரேக் தேவைப்படுற இடத்துல எல்லாம் BR டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டாவது போயமையும் கோட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ப்ரௌசரில் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான மாதிரி வந்துடும். ஹரிசாண்டல் ரூல் மட்டும் மிஸ் ஆகுது. அதுக்காக நான் ஒவ்வொரு போயமுக்கு அப்புறமும் ஒரு ஹெச்ஆர் டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா மாடல் மாதிரியே நம்ம பேஜும் வந்துடும். இப்போது செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது முடிக்கும் நாம் பார்த்த எல்லா டேக்லேயுமே கான்டென்ட் வந்தது. ஹெட்டிங் டேக் இருக்குது அப்படின்னா ஓப்பனிங் டேக் வரும், கான்டென்ட் வரும், அப்புறம் க்ளோசிங் டேக் வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான் HTML எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போது நாம் பார்த்த பிரேக்லையும் ஹரிசாண்டல் ரூல்லையும் கான்டென்ட் கிடையாது, க்ளோசிங் டேகும் கிடையாது. இப்படி கான்டென்ட் இல்லாத டேக் தான் செல்ஃப் க்ளோசிங் டேக். கான்டென்ட் இல்லை, ஓகே, க்ளோசிங் டேகும் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனலாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷை போட்டுக்கலாம். ஆனால் போடுறது கட்டாயம் கிடையாது. போட்டாலும் போடாட்டாலும் ஒரே மீனிங் தான், ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.